என் அப்பா ஒரு பணக்காரன் இல்லை, நான் படித்த குடும்பத்திலேருந்தும் பெறையில. நான் 3 தடவை யூனிவர்சிட்டி செலெக்ஷன் எக்ஸாம் எழுதினான், 3 தடவையும் ஃபெயில். கடைசியாக நான் ஒரு டீச்சிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணினான். அந்த டீச்சிங் காலேஜ் அந்த நகரத்தில் 3வது 4வது தர மட்டும் சொல்லிச்சினான். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த நகரத்தில் இருந்த கவாட்டை விட அது பெஸ்ட்டு. நான் கவாட்டுக்கு 10 தடவை அப்ளை பண்ணியிருந்தான், 10 தடவையும் என்னை செலக்ட் பண்ணலை. அவன் என்னை பார்க்கவே விரும்பியில்லை. நான் அவ்வளவு பயங்கரமாக இருந்தனோ தெரியல, ஆனால் அப்படி கிடைச்சிருந்தாலும் அது சாதாரண வாழ்க்கையை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த நேரத்தில் நல்லா கஷ்டப்பட்டேன், வாழ்க்கையில் கடும் விரக்தி அடைஞ்ச காலம். அப்ப நான் ஒரு யூனிவர்சிட்டியில படிப்பிச்சு கொண்டிருந்தான், சம்பளம் $10 தான். அந்த $10 சும்மாவும் கிடைக்காது. ஆனா நான் நம்பினேன். ஏதோ ஒன்று எனக்காக காத்திருக்கேன் நான் நம்பினேன். அதுக்காக கடுமையாக உழைச்சினான், என்னை நிரூபிக்க கடுமையாக உழைச்சினான். அதெல்லாம் கடுமையான அனுபவங்கள். நான் புத்திசாலி என்று ஒரு கால் நினைக்கல, அதே நேரம் ஒருத்தரும் நான் சக்சஸ் ஆகணும் என்று நம்பியில்லை. எல்லாரும் சொல்லிச்சுனா நான் வித்தியாசமாக யோசிக்கிறேனா பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கிறேனா, ஒருத்தரும் என்ற கருத்தை இருக்கல. ஆனால் நான் நம்பிட்டேன். நான் 1994 அமெரிக்கா போனான், அப்போ கம்ப்யூட்டரை பார்த்துறேன். நான் அப்போ நினைச்சேன் இந்த கம்ப்யூட்டர் ஒரு காலத்தில் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆக மாட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக மாட்டேன் நான் நம்பியில்லை. எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் என்ன தெரியுமோ, என்னுடைய ஃபேமஸான ஆக்களை பற்றி அறிய வாய்ப்பு கிடைக்கிறது. வில் கேட்ஸ், ஓரன் பஃபர்ட், ஜாக் வெல்ச், லாரி பேஜ் என்று எல்லாரை பற்றியும் அறிஞ்சு கொண்டான். நான் உங்கள்கிட்ட ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் மேலே சொன்ன ஆக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? அவைகள் எதிர்காலத்தில் சாதிப்போம் என்று நம்பிச்சினான். அவைகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எப்போ மடத்தும் என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்துச்சினான். நான் ஒன்று கேட்குறேன், வாய்ப்புகள் எங்கே இருக்கு தெரியுமோ? எது பிழை என்று மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணினமோ அங்கே இருக்கு வாய்ப்பு. இப்பாறு நிறந்து கொண்டு இது சரியில்லை அது சரியில்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் வைங்கோ, அந்த கம்ப்ளைண்ட் என்னால் சோல்வ் பண்ண முடியுமெண்டா அதுதான் வாய்ப்பு. நல்லா யோசிச்சு உங்களுக்கான குழு கொண்ட தெரிவு செய்யுங்கோ. உங்களை நம்புகினமோ அவை உங்களோடு சேர்ந்து வேலை செய்யணுமோ என்றதை உறுதிப்படுத்துங்க. உங்களோட முதலீட்டாளர்கள் நம்புகினமோ இல்லையோ, உங்களோட நண்பர்கள் நம்புகினமோ இல்லையோ, உங்களோட பெத்தவங்க நம்புகினமோ இல்லையோ, அது முக்கியம் இல்லை. நீங்க நம்பணும், உங்களோட அந்த டீம் நம்பணும். அவையோடு சேர்ந்து இரவு பகல வேலை செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமோ, நீங்க இளைஞர்கள் என்றதுதான். கம்ப்ளைண்ட் பண்றவை இருக்கட்டும், யார் கம்ப்ளைண்ட் பண்ணினமோ அவை தோக்குறவை, அவையில பற்றி விடுங்க, அவையில பற்றி கதையை விடுங்க. யோசிங்க, வித்தியாசமாக எதுவும் செய்ய யோசிங்க, உங்களோட சொந்த மூளையை பயன்படுத்தி யோசிங்க. ஏதும் வாய்ப்புகள் உள்ள இருக்கோ, ஏதும் வித்தியாசமா செய்யலாம், இதை பற்றிய யோசியுங்க. அத்தோட யோசிச்சு கொண்டு மட்டும் இருக்க வேண்டாம், செய்யல இறங்குங்க. நான் நிறைய இளைஞர்களை பார்த்திருக்கிறேன், அவைகள் ஒவ்வொரு இரவும் நல்ல நல்ல ஐடியாக்களை யோசிப்பினோம். ஆனா காலையில வளம மாறி ஆறு ஒருத்தருக்கு வேலை செய்ய போடுவினோம். அடி எடுத்து வையுங்கோ, செயல்ல இறங்குங்கோ. எல்லாருக்கும் தான் சொல்றேன், நீங்க 6000 இருந்தாலும் சரி, 4 என்றது உங்களோட தான். அதனால் கடுமையா வேலை செய்யுங்க. நீங்க உங்களுக்காக வேலை செய்யறீங்களோ அல்ல வேற யாருக்கும் வேலை செய்யறீங்களோன்றது உங்களை பொறுத்தது. நான் எனக்காக வேலை செய்யறது என்று முடிவெடுத்தேன். இங்கே எனக்காகன்றது சமூகத்துக்காக. நீங்க உங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைச்சா மற்றவையை பற்றி யோசிக்கணும். நீங்க மற்றவைக்கு ஏதோ ஒரு விதத்துல உதவுறீங்க என்று உறுதிப்படுத்தணும். ஏனென்றா மற்றவேண்ட வெற்றி தான், மற்றவேண்ட சந்தோஷம் தான் உங்களோட வெற்றியாளனாக உங்களை சந்தோஷமானவனாக மாற்றும். நன்றி நண்பர்களே, இது T.SR மோட்டிவேஷன்.